காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டங்கள் பற்றியும் இலங்கை முஸ்லிம்கள் காலனித்துவவாதிகளின் காலத்தில் எவ்வாறான சவால்களை சந்தித்தார்கள் என்பது பற்றி நாம் ஆராய்ந்து வருகின்றோம் வர்த்தக சமூகமாக இருந்த தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும் அதாவது கேரளா முஸ்லிம்களும் எதிர்பாராத விதமாக போர்த்துக்கியர்களால் சூடையாடப்பட்டார்கள் இந்து சமுத்திரத்தின் எழுபத்தைந்து சதவீதமான வர்த்தக ஆதிக்கத்தை தமிழ் முஸ்லிம்களும் மாப்பிள்ளா முஸ்லிம்களும் வைத்திருந்தார்கள் கடல் வர்த்தகத்தின் ஆதிக்கத்தை போர்த்துக்கியரின் வருகை காரணமாக அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதே காலப்பகுதியில் தான் அவர்களுக்கு சொந்தமான பெரும்பாலான கப்பல்களை போர்த்துக்கியர்கள் பலவந்தமாக கைப்பற்றினார்கள் கரையோர நகரங்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதோடு காலாகாலமாக இருந்து வந்த சொத்துக்களை போர்த்துக்கியர் தம்பசப்படுத்தி கொண்டார்கள் இதே கால பகுதியில் கேரளாவின் துறைமுக நகரான கோழிக்கோடு பகுதியில் சாமுத்திரியர்கள் அல்லது சமோரியன் என்று அழைக்கப்படும் மன்னர்களின் ஆட்சி இடம்பெற்று வந்தது சமோரியன் ஆட்சியாளர்களின் கடற்படை தளபதிகளாக குஞ்சலி மரிக்கார்கள் பணியாற்றி வந்தார்கள் குஞ்சலி மரிக்கார் சிறந்த மாலிமிகளாகவும் கடற்படை தளபதிகளாகவும் இருந்தார்கள் என்று தமிழ்நாட்டின் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்து சமுத்திரத்தின் நிர்வாகம் குஞ்சலி மரிக்கார்களின் கீழ் இருந்து வந்தது இந்து சமுத்திரத்தின் நவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதல் முதலில் அறிமுகம் செய்த பெருமை குஞ்சாலி மரிக்கார்களையே சாரும் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போர்த்துக்கியருக்கு எதிரான கடற்போரில் அவர்கள் இந்த நவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் கடற்படை பாதுகாப்பு முறையை முதல் தடவையாக அறிமுகப்படுத்தினார்கள் குஞ்சாலி மரிக்கார்களில் நான்கு பேர் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள் ஆவர்

குஞ்சலி அவர்கள் நெருங்கிய உறவை பண்ணி வந்தார்கள் அவர்களின் வலுவூட்டல் மற்றும் பயிற்சிகளுக்கு அமைய பாட்டு குஞ்சலி அவர்கள் போர்த்துக்கியருக்கு எதிரான யுத்தங்களை மேற்கொண்டார்கள் என்று இந்தியாவின் வரலாறுகள் பற்றி ஆராய்ந்திருக்கும் கலாநிதி ரொனால்ட் இ மில்லர் அவர்கள் மாப்பில்லா முஸ்லிம் ஆஃப் கேரளா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் போர்த்துக்கியருக்கு எதிராக போராடிய மிகவும் முக்கியம் வாய்ந்த நான்கு கடற்படை தளபதிகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் முதலாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி அகமது அலி அவர்களும் இரண்டாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் குட்டி பூக்கர் அலி அவர்களும் மூன்றாவது குஞ்சாலி மரிக்கார் என்று அழைக்கப்படும் பாட்டு குஞ்சாலி அவர்களும் நான்காவது குஞ்சாலி மறிக்கார் என்று அழைக்கப்படும் முகமது அலி அவர்களும் இந்த இடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆவர் இவர்கள் நான்கு பேரும் போர்த்துக்கியர்களை விரட்டியடித்து தமிழ்நாட்டினதும் கேரளாவினதும் உரிமைகளையும் மற்றும் இறைமையையும் பாதுகாக்க வழிவகுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் ரொனால்ட் இ மிலர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குஞ்சாலி மரிக்கார் அவர்களின் படையில் நாகூர் மீரான் சாஹிப் ரஹ்மகுல்லா அவர்களின் நானூற்று நான்கு மாணவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த குழுவுக்கு மீரான் சாஹிப் ரஹ்மகுல்லா அவர்களின் கலீஃபா அல்லது படைத்தளபதியாக இருந்த காயல் பட்டணத்தைச் சேர்ந்த ஷேக் சதத் மரிகார் அவர்கள் தலைமை வகித்து போர்த்துக்கேயருக்கு எதிரான கடல் யுத்தத்தில் பல கப்பல்களை தீயிட்டு கொளுத்தியதோடு ஏனைய கப்பல்களை கைப்பற்றினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே காலப்பகுதியில் இலங்கையின் கோட்டை ராஜ்யம் மூன்று அலகுகளாக பிளவடைந்தது கோட்டை நிர்வாகத்தை ஏழாவது பூனேகபாகு மன்னர் அவர்களும் சீதாவக்க நிர்வாகத்தை மாயாதுண்ணே மன்னர் அவர்களும் ரைகம் நிர்வாகத்தை ரைகம பண்டார அவர்களும் ஏற்று ஆட்சி பொறுப்பை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த கால பகுதியில் ஏழாவது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துக்கேயருடன் நெருங்கிய உறவை பேணி வந்தார்கள் மாயாதுண்ணே மன்னரை பொறுத்தவரைக்கும் மாயாதுண்ணே அவர்கள் போர்த்துக்கேயருடன் பகைமை பாராட்டி வந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் சீதாவக்கராஜ்யத்தின் ராஜ்யத்தின் மன்னர் மாயாதுண்ணே அவர்கள் திடீர் என்று போரெடுத்து கோட்டை ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த காலப்பகுதியில் இதனால் அச்சமடைந்த ஏழாவது புவனேகபாகு மன்னர் அவர்கள் போர்த்துக்கேயரின் பாதுகாப்பை நாடினார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டை ராஜ்யத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக சுதேச மக்களுடன் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் குறுகிய காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சிங்கள வரலாற்று ஆசிரியர் சுஜித் அக்கரவத்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த காலப்பகுதியில் முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீதாவுக்கு ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னே அவர்கள் குஞ்சலி மரிக்கார் அவர்களின் உதவியை கேட்டதாகவும் இலங்கை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக குஞ்சலி மரிக்கார் அவர்கள் இலங்கை வந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் அப்போதைய சீதாவக்க ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னை அவர்களின் அழைப்பை ஏற்று நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் மூன்று மாணவர்களான அதாவது மூன்று கடற்படை தளபதிகளான குஞ்சலி மரிக்கார் பச்சி மரிகார் அலி இப்ராஹிம் ஆகியோர் இலங்கையின் சிலாபம் என்ற நகருக்கு வந்ததாகவும் இலங்கை மக்களோடு இணைந்து அவர்கள் போர்த்துக்கேயரை தோற்கடித்தார்கள் என்றும் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபே அவர்கள் போர்த்துகீஸ் ரூல் இன் சிலோன் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பச்சிமரிக்கார் அவர்கள் இலங்கையின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார்கள் என்றும் குறிப்பாக மாயாதுன்னே அவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த சீதாவக்க நிர்வாகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்களை கொண்ட ஊராக கருதப்படும் மல்வான பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும் அவரது நினைவாக பச்சிமரிக்கார் என்ற தோபி அமைக்கப்பட்டு இன்று வரை மல்வானை பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறானவர்களை நாம் வரலாற்றில் அடிக்கடி நினைவு அவசியமாகும் குறிப்பாக குஞ்சலி மரிக்கார் அவர்களின் சகோதரர்களில் ஒருவர் சிலாபம் நகரத்திற்கு வந்து அடிக்கடி போர்த்துகியர்களுக்கு எதிராக போராடி அவர்கள் போர்த்துக்கியரை தோற்கடித்ததோடு ஒரு யுத்தத்தில் அவர்கள் போர்த்துக்கியரின் சகைதாக்கப்பட்டதாகவும் சிலாபம் பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர்களின் அடக்கஸ்தலம் சிலாபத்தின் கரையோர பகுதியில் இருந்தவரை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்வது இலங்கை முஸ்லிம்களின் பொறுப்பாகும் என்று கலாநிதி டிகிரி அபே சிங்ஹா அவர்கள் தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளின் ஊடாக இலங்கை முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுடனும் கேரளாவுடனும் எவ்வாறான உறவுகளை பேணினார்கள் என்பதற்கு சிறந்த ஆதாரங்கள் இதனை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இலங்கையில் வாழ்ந்த சுதேச மன்னர்களுக்கு என்றும் விசுவாசமாக இருந்ததோடு சுதேச மக்களுடன் இணைந்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் போர்த்தேக்கியர் உள்ளாந்தர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்பதும் வரலாறாகும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மரபுரிமையர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்து